La ilaha illallah. Alhamdulillahi rabbil alameen. As-salatu was-salamu ala rasulil kareem wa ala alihi wa sahabi ajma'in wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin amma ba'd. இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாளோ அல்லது 9 நாளோ ஏத்திகாஃப் இருக்கிறது. ஆக அந்த ஏத்திகாஃபுடைய சட்டங்களை நம்ம என்ன செய்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏத்திகாஃப் இருப்பதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மார்க்கத்தில் ஒரு சுண்ணத்தான விஷயம். கடம் என்பது கிடையாது, அது ஒரு சுண்ணத்தானது, விரும்பத்தக்க சுண்ணத்து அப்படின்றத நாம் அறிகிறோம். ஆக இந்த ஏத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஏத்திகாஃப் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கும்போது அதற்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, லுதூமு மஸ்ஜிதின் லி தாஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிகளை ஒரு மனிதர் பற்றி பிடித்திருப்பது எதற்காக வேண்டி, அல்லாஹுவை கீழ்படிவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய சட்டங்களை செயல்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹுக்கு கீழ்படிவதற்காக வேண்டியும் பள்ளிகளிலே தங்கியிருப்பதற்கு பேர் தான் என்ன, ஏத்திகாஃப் என்பதை நம்ம பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்தில் சொல்கிறான், வலா துபாஷிரு உன்ன அந்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிகளில் நீங்கள் ஏத்திகாஃப்க்கு தங்கியிருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹாலா குர்ஆனில் தெரிவிக்கிறான். ஆக ஏத்திகாஃப் என்பதை நம்ம பொறுத்த வரைக்கும் ஏத்திகாஃப் என்பது என்னவென்று சொன்னால், பள்ளிகளிலே அல்லாஹுடைய இபாதத்தை செய்து அல்லாஹுக்கு பணிந்து நாம் தங்கியிருப்பதற்கு பேர் தான் என்ன, ஏத்திகாஃப் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ஏத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம், ஏத்திகாஃப் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, ரமலானுடைய மாதத்தில் ஆரம்ப 10 நாளில் ஏத்திகாஃப் இருந்தாங்க, அடுத்த 10 நாள்லையும் ஏத்திகாஃப் இருந்திருக்காங்க, அதுக்கு அடுத்த 10 நாள்லையும் என்ன செய்திருக்காங்க, ஏத்திகாஃப் இருந்திருக்காங்க. ஆக ஏத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் அதை இருக்கிறோம்னு சொன்னால், ஏத்திகாஃப் இருப்பதினால லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை பெறுவதற்காக வேண்டும், அந்த இரவை அடைவதற்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏத்திகாஃப் இருக்கிறோம். ஆக அதனால் நம்ம நல்லா விளங்குகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் அந்த கடைசி 10ல் தான் என்ன செய்திருக்கிறாங்க, ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் 10 நாள் இருந்தாங்க, எதுக்காக வேண்டி இருந்தாங்க, ஏத்திகாஃபை தேடணும், இந்த லைலத்துல் கதிர் இரவை பெறணும் என்பதற்காண்டி ஏத்திகாஃப் இருந்தாங்க. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தெரிவிக்கப்பட்டது இந்த 10 இல்லை, அதுக்கு அடுத்த 10ல் தேடுங்கன்னு. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த 10லையும் தேடுறாங்க, அப்பவும் என்ன சொல்லப்படுது, இந்த 10ல் அல்ல கடைசி 10ல் தேடுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. ஆக அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல் என்ன செய்தாங்க, ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஆக ஏத்திகாஃப் என்பது ரமலானுடைய மாதங்களில் அந்த கடைசி 10 நாள் இருக்கிறமே அதில் இருப்பது தான் என்ன, சரியானது. அதிசயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷவ்வால் மாதத்திலையும் ஏத்திகாஃப் இருந்ததாக பார்க்குறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏத்திகாஃப், ரமலானுடைய ஏத்திகாஃப் தவறும் பட்சத்தை தான் நேசித்திருக்காங்க, கதா செய்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத நாட்களில் ஏத்திகாஃப் இருந்திருக்காங்களே தவிர, ஏத்திகாஃப் என்பதை பொறுத்த வரைக்கும் ரசூல்லா ரமலான் மாதத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆக ரமலானுடைய கடைசி 10ல் இருப்பது தான் என்ன, சரியானது அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து ஏத்திகாஃப் என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், ஏத்திகாஃப் என்பது என்ன, பள்ளியில் தங்குவதற்கு பேர் தான் ஏத்திகாஃப். இன்று சிலர் என்ன செய்வாங்க, பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, வீடுகளில் தொழுவதற்காக முசல்லான்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க, அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறன்ற பேரில் தங்கியிருப்பாங்க. அவ்வாறு இருப்பதெல்லாம் என்ன, ஏத்திகாஃப் ஆகாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், அல் மசாஜித்னு சொன்னால் அலிஃப்லாமோடு, பள்ளி என்பது எந்த இடம் அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டதாக பள்ளியாக இருக்கிறது, அதுதான் அந்த பள்ளியினுடைய சட்டத்தில் அடங்கும். ஆக அப்படிப்பட்ட பள்ளியில் தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். அதுவல்லாமல் முசல்லான்னு சொல்லக்கூடிய தொழக்கூடிய இடங்களில் போய் ஏத்திகாஃப் இருப்பது என்பது ஏத்திகாஃப் ஆகாது அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஏத்திகாஃப் என்பது எப்போது நம்ம துவக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கும்போது ஹதீஸுகளில் பார்க்குறோம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் ஃபீ குல்லி ரமலான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானும் என்ன செய்வாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. இதா சல்லல் கதாத தஹல மகான உள்ளதி ஏத்திகாஃப் ஃபீ, ஃபஜருடைய தொழுவைக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, எந்த இடத்துல ஏத்திகாஃப்க்காக வேண்டி அவர்கள் இருந்தார்களோ அந்த கூடாரத்தில் நுழைவார்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை வச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏத்திகாஃப் என்பது ஃபஜர்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தவறாகும். இந்த ஹதீஸுக்கு விளக்குரை சொன்ன ஆஃபிஸ் மிஜர் அஸ்கலானி ஃபத்துல் பாரியில் எழுதுகிறாங்க, இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்த நேரத்தை பற்றி தெரியப்படுத்தப்படலை, மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுடைய நேரத்திலே ஏத்திகாஃபுக்கு வந்து விட்டார்கள். வந்திருந்து என்ன செய்தாங்க, இரவெல்லாம் அல்லாஹ்வை இபாதத் செய்தாங்க, ஏத்திகாஃபில் ஈடுபட்டாங்க. பிறகு
பகல் நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி மீண்டும் கூடாரத்திற்குள் சென்றார்கள். அந்த நேரத்தை பற்றி தான் இந்த ஹதீஸ் தெரியப்படுத்துவதை தவிர ஏத்திகாஃபுடைய நேரத்தை பற்றி தெரியப்படுத்தலை என்பதை நாம் பார்க்குறோம். ஆக ஏத்திகாஃப் என்பது மகரிபுடைய நேரத்திலிருந்து செய்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக 20வதுடைய நோன்பு முடிந்ததுக்கப்புறம் அந்த மகரிபுடைய இஃப்தாருக்கு நம்ம போகிறோமே, அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைந்த உடனே ஏத்திகாஃபுடைய நேரம் ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலிருந்து பெருநாளுடைய அந்த தொழுகைக்காக நம்ம முசல்லாவுக்கு போகிறோம் பார்த்திங்களா, தொழுது விட்டு வீடுக்கு செல்கிறோமே, அது வரைக்கும் அந்த ஏத்திகாஃபுடைய நேரம் இருக்கிறது. அதை நம்ம கவனத்தில் கொண்டு அந்த ஏத்திகாஃபை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஏத்திகாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒரு இரவும் ஏத்திகாஃப் செய்ய விரும்புகிறார், ஒரு நாளும் ஏத்திகாஃப் செய்ய விரும்புகிறார்னு சொன்னால் அதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அப்படின்றதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்பாக ஒரு ஹதீஸை நம்ம புகாரியில் பார்க்குறோம். உமர் ரதியல்லாஹு வந்து சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதரிடத்தில், அல்லாஹுடைய தூதரே, குந்து நதர்த்து ஃபில் ஜாஹிலியா அன் ஆத்திக்கு ஃபிலைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு இரவு ஏத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி எங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு இரவு ஏத்திகாஃப் இருப்பதற்கு நான் நேர்ச்சி செய்தேன், அதை நான் நிறைவேற்றலாமா என்று சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் சாஸ்மு சொன்னாங்க, ஃபௌஃபி பி நதரி, உமர் ரதியல்லாஹு அன்வர்களே, உங்களுடைய ஏத்திகாஃப் உங்களுடைய அந்த நியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நேர்ச்சியை நிறைவேற்றுங்க என்று சொன்னார்கள். ஆக ஒரு நபர் விரும்புகிறார்னா ஒரு இரவு கூட என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம் அப்படின்றத நாம் அறிகிறோம். ஆக இந்த ஏத்திகாஃபுடைய இதில் வந்து நம்ம எதுக்காக வேண்டிய ஏத்திகாஃப் இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் இரவை பெறுவதற்காக ஒரு வழிமுறை தான் என்ன, இந்த ஏத்திகாஃப் இருக்கிறோம். அந்த ஏத்திகாஃப் இருக்கும்போது உலக காரியங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு அதிகமாக வணக்க வழிபாடுகள் நம்ம என்ன செய்யணும், ஈடுபட வேண்டும். அதிகமாக திக்ரு ஓதுவது, குர்ஆனை படிப்பது, அதே மாதிரி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவது, தொழுகுவது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக இந்த ஏத்திகாஃபில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடக்கூடிய மக்கள் அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.